இதுக்குள்ளே அந்த துறைமுகத்தையும் போய் பார்த்துட்டு, துறைமுகம் பார்த்துருப்பீங்க, அதையும் போய் பார்த்துட்டு இந்தியாவில் வந்து வாடின்னு சொல்கிறோம். மீன் சந்தை இருக்குதான் இந்தியாவில, எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க அந்த இடங்கள்லாம் கூடன்னு சொன்னால் மீன்பிடி சம்மந்தமான கடைகள் அதெல்லாம் இருக்குது. இவங்க பழைய காலத்து வீடு, இந்த ஓட்டை பாருங்க மேலே எப்படின்னு சொல்லி. இப்போ மீனெல்லாம் முடிஞ்சுது, வாடிகன்ற இதை தானே சொல்லினோம். இங்கே கடைகளுக்கு தான் கொடுத்துடா மீன் வாழ் வச்சு விற்கிறவ, எங்கள் இடங்க மாதிரி இந்த கொட்டி கொட்டி வச்சு விற்கிற இல்லை. உண்மையில் வந்து இங்கால சரியான வெயில், அப்படி வெயில். மீன் வாடி எங்க நான் என்னத்தையா பார்க்குற, இந்தியாவில் வர கடைகள் ஆத்தான் இருக்குது மீன் மீன்கள் மீன் சந்தைன்னு சொல்லி இல்லை ஒன்று. மீன் சந்தை அங்கே இருக்குது, மீன் சந்தை இப்படி கடையில் தான். சரிங்க, இந்தியா பாருங்க வந்த காலத்து வீடு வித்தியாசமாக கட்டி வச்சுக்கணும். மழை தண்ணி வந்தால் உள்ளுக்கு போகும்போது இதுலேயே ஒரு ஆள் வச்சு மீன் வச்சு வெட்டி கொடுக்குற. என்ன மீன் ஐயா இது, என்ன மீன் மணலா? மதனம், மதனம், சரி. இப்படி சின்ன சின்ன கடைகளாக தானே இருக்குதாம். இந்த இடங்களை பாருங்க எப்படி கட்டி வச்சுக்கோங்க வந்து. வா மீன் வச்சுக்கார், இப்படி கடைகளுக்கு தான் மீன் வச்சு விற்கணும். பஸ் பார்க்கலாமா, எல்லாம் முண்டை பிடிச்சதான். இதெல்லாம் எங்கே பிடிக்கிறது, இந்த துறையெல்லாம் இருக்கலாம் வச்சுக்க. எவ்வளோ இது இருக்க இருக்க, என்ன இல்லை எழுநூறுவா? ஆ கிலோ கணக்கா இல்லை ஒரு கிலோ எழுநூறுவா? இப்படி தான் பார்த்துக்கிறீங்களா, என்ன சந்தை மாதிரி இல்லை மார்க்கெட் மாதிரி. கடையில் ரெண்டா இப்படி தான் இருக்கு, இவ்வளோ வந்தால் போல் இதை வந்து வாடியான்னு சொல்கிறவ. இந்தியாவில் ஒரு அண்ணன் வச்சு வட்டி கொடுக்குறார் குழந்தான் போல. இதா இதில் ஒரு ஆள் வச்சு வெட்டி கொடுக்குறேன். இஞ்சாலம் இருக்குது மீன் கடை, மீன் சந்தை. இது கடையானு சொல்கிறோம், சந்தையானு சொல்கிறோம், சந்தை சந்தையானு சொல்லி பழகி போகுது. நிற்காங்க பழனி. இந்தா இஞ்சால மீன் கொண்டறியும் போல் போய் பார்ப்போம். இஞ்சால வந்து சிறு கடைலாம், இந்த ஆல்பங்குறைவு இப்போங்கிற இடங்களில் பொன்னாலை எல்லாத மாதிரி இஞ்சாலயம் வந்துருக்கணும். இந்த அதுதான் துறைமுகமாக பொத போய் காட்டினது. சின்ன சின்ன போட்டுகள் பாருங்க, எல்லாம் இன்ஜின் போட், எல்லாம் இன்ஜினுக்கு மண்ணெண்ணெய் வடிக்கிறோம். அண்ணா வணக்கம், இன்ஜின் பார்க்கலாமா? என்ன இன்ஜின் ரிப்பேரிங்கோ? இல்லை இல்லை, ஆயில் உள்ள கொட்டி இருந்தது. ஆ அது வெளியே புது இன்ஜின் போல. எவ்வளோ போகுது இப்போ இன்ஜின்? இப்போ ஒன்பது. இங்கே கட்படி தானா? என்ன மாதிரி இப்போ மீன்பிடி வியாபாரம் ஆகுது? இப்போ கொஞ்சம் குறைவு. நீங்கள் என்ன இப்போ சிறுகடை இதுக்குல மட்டும்தானே இல்லை தூர போகிறீங்க? எங்கே மட்டும் போவீங்க? பெருங்கடல் போவோம் நாங்கள், பெருங்கடலில் போட்டு ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும் தூரம் போவோம். 20 கிலோமீட்டர் தூரம் போவீங்க? சரி சரி. எத்தனை பேர் போவீங்க ஒரு போட்டில் கிட்டத்தட்ட? எத்தனை மணிக்கு ஒழிக்கிடுவீங்க? காலம்பரம் ஒரு 7 மணி. 7 மணிக்கு ஒழிக்கிடுவீங்க? வாரது வாரது ஒரு பின்னேறு 5 மணி 7 மணி அப்படி ஒரு டைம் ஒன்று இல்லை. போகிறது பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுவீங்க? தொழில் செய்கிறாரு தான் கிடைச்சா சுணங்கும் கிடைச்சாட்டி அப்படி வாரது. இந்த சீசனுக்குள்ள வந்து என்ன மீன்கள் கூடுதல் அம்படும்? இந்த சீசனில் இந்த மீன் கொஞ்சம் குறவு தான், குறைவு மீன் குறவு. என்ன மீன் உங்களோட இப்போ ஒரு திருக்கு அப்படி இப்படி எல்லாமே இருக்குல்ல, அதில் வந்து என்ன வகையான மீன் வந்து அம்படும் கூட இப்போ பிடிபடும்? இருக்க வகையில் கொஞ்சம் குறவு, சிறையா சிறையா மணல் விலை மீன் உலை மீன் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கொஞ்சம் கூடுதலாக பட்டா போட்டு இப்போ சரியாக தான் கொஞ்சம் கொடுத்தா படு காற்று தானே பெருசாக கடலுக்கு போயில. அது கஷ்டம். இப்போ என்ன கரைக்கு தான் போயிட்டு வரோம் நீங்கள்? இல்லை இப்போ கடலுக்கு போகிறது தான், ஆனாலும் கொஞ்சம் குறவு கணவாய்க்கு தான் போகிறது. ஆ கணவை கணக்கு என்ன புரியுமா, விலை இருக்கும்
வலையில தூண்டில் அண்டைக்கு கொஞ்சம் சந்தையில் மீன் எல்லாம் குறைவாயிருக்கு. மீன் நிறைய குறைவாங்க. மீன் தான் வராது, இன்னும் இன்றைக்கும் வராது மீன். கொஞ்சம் காத்துக்கால அதே எல்லா இடத்துலையும். நான் யாழ்ப்பாணம். நீங்கள் யாழ்ப்பாணம்? ஓ, நீங்கள் அங்காளி பக்கம் பாருங்க. நீங்களும் வர வர எந்த பக்கம் அங்காள கூட்டத்தில் வந்துருக்கு? அங்கே நாகர்கோவில் இருக்கு. நாகர்கோவில் அங்காளி சாய்ட்டு. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் மீன்கள் சாப்பிட்ருக்கீங்க, எந்த இடத்து மீன் கூடுதலான ருசியாக இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்? மீன்கள் வந்து உடனே கடலில் பிடிச்சி சாப்பிட்டா இந்த இடத்துலையும் டேஸ்ட்டாக. அதுவும் ஐஸில் அதில் இதில் வச்சு தின்டா எப்படியும் டேஸ்ட் இருக்கும். அந்த இதாக என்ன ஃப்ரிட்ஜில் வச்சு தின்டா? ஃப்ரிட்ஜில் தின்னில தான் ரத்தம். ஆ, ரத்தம் இருக்கும். ரத்தம் இருந்தால் மீன் எப்படி ரத்தோட ரத்தமாக அதை ஆக்கி சாப்பிடும்போது சுட சுட ஏற்றுமதி செய்யற கூடுதலான இது என்ன மாதிரி? இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற மீன் நாங்கள் அப்படி இருக்கோம். எதுவும் எல்லாம் பண்றது உண்டு. இப்ப தீவுல இருந்த மீன் வேறது தானே? ஓ, அதுவும் போறது எல்லாம் சகல மீனும் போகும். மீன் நண்டு ஆடு அது எல்லாம் எத்தனை போட்டிருக்கு? கால்பீட்டில் மட்டும் இல்லையே மீன் போறது. தீவில் பத்தலவனில் இருந்து போகுது, பத்தலவன் இருந்து போகுது, எல்லா இடத்துலையும் வரும். இங்கே தான் வந்து இங்கே இருந்து போகும். இங்கே தான் போகும். எல்லாம் எந்த நாடு கூட? சீனாங்க தான். சீனாவோ எந்த நாட்டுக்கு போகும்? சீனா அப்படி இல்லை, சவுதி எல்லாம் எல்லாம் எல்லா கருவாடு வரும். துபாய். என்ன இப்போ அப்படியே முடிஞ்சதா உங்களை? அஞ்சின் போடன் போட்டு போட்டு நீ தீவுக்கு போகிறதுக்கு போ. எந்த தீவு? பத்தலவண்டு. ஆ, அது எப்போ போகிறீங்க? போயிட்டு எட்டரைக்கு பிறகு இங்கிருந்து எத்தனை மணிக்கு இருக்குது? அங்கே 12 மணி. இங்கிருந்து போகிறதுக்கு 12 மணி ஆகும். இல்லை இல்லை, என்ன சொல்ல, இந்த இடத்துல இருந்து எத்தனை மணிக்கு திருப்பி? இப்போ 8:30 போகிறது ஒன்று இருக்குல்லோ, அடுத்த ஒருக்கா தான் ஒரு போட்டு. ஆ, இப்படியே வந்தால் தான் போகலாம். இல்லை இப்போ நான் இப்போ போகணும்னு சொன்னேன், போகலாம் போகலாம். அதே டைமுக்கு தான் போகணும். அதான் அதில்லை, இது இல்லை. அது வில்பத்து. ஆ, அது வில்பத்து காடு. அதுக்குள்ளே மாக்கள் இருக்கணும். அது என்ன அதுக்குள்ளே? ஏதோ மணல் மாதிரி வெள்ளை இருக்காதா? ஓ, மலை அந்த சிமெண்ட் ஃபேக்டரி. ஓ ஓ, அது கிடைக்கணுமோ? கல் எடுக்கிறதா? அது சரி, காடும் சரியே. இப்போ போகலாம். போகலாம். ஆனால் வர்றது வாங்கலாம். அந்த லைன் போட்டு வரலாமே. ஆனால் இன்றைக்கி வரையில உங்களுக்கு போயிட்டு டைம் இல்லையே. போயிட்டு சும்மா பார்த்துட்டு வர்றேன். புக் பண்ணணுமா முதல்ல? இல்லை தானே, இன்னும் லைன் இல்லை. ₹1,300 இன்னும் ஒன்று ரேட்டாக இருக்குது. வரலாமா? பாரன் பிரச்சனை இல்லை. இப்படி இந்த லாமனை டீசல் எவ்வளோ தூரம் இங்கே இருந்தால் அந்த தீவு? 25 கிலோமீட்டர். ஆ, சரி. அப்போ வரட்டை உங்களோட வரட்டை உங்களோட தனியாக தான் போவார். நீங்கள் நேராக அங்கே தானே போகிறீங்க? சரி, அதுக்கு என்ன வாரன், நன்றி. அங்கே தண்ணி வெண்ணி எல்லாம் எடுக்கலாம் தானே? இல்லை, போத்தல் விற்கிறான் தானே? விற்கிறேன். கொண்டு வரேன், பிரச்சனை இல்லை. ஓ, பார்த்துட்டு வா. அங்கே எல்லாமே ஒன்றுக்கு இப்போ இங்கே 100-50 ரூபா சொன்னால் அங்கே 200 ரூபா அப்படி. என்ன சொன்னால் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்தேன் அவங்க எடுக்கிறது. ஓஹோ, இல்லைங்களா? அதனால எனக்கு கொஞ்சம் விலை கூட விளங்குது. எனக்கு அதில் போய் பார்த்துட்டு, அதில் போய் எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்துட்டு வா. நன்றி ஐயா. இந்த பக்கம் வாங்க, இளநீ வாங்கலாம். இளநீ இதுவரை கொண்டும் இல்லையோ? ஜோக்கட்டதுங்க பாருண்ணா. இளநீ கொண்ட வந்திருக்கிறேன். அடிக்கிற வெயில் குடிச்சா தான் சரி. ஸ்டோ இல்லையோ? ஆ,
சாயம் வச்சு குடிச்சா தான் நல்லா இருக்கும். பாருங்க பேரிச்சங்காய் வந்து காய்ச்சிருக்கு, இப்போ அழுக்கும் பேரிச்சம்பாளம் போடுங்கிற வாக்கள் இங்கே கேட்குது பேரிக்க. அது சேமா இருக்கு இங்கே அடிக்கிற வைக்கிறதுக்கு கேட்காம. அப்பா எப்படி அதை செய்யறேன்னு சொன்னா 5000 ரூபா வேணும். இது செய்யறது செய்யறதுக்கு 5000 ரூபா 5000 ரூபா கூலி வேணும். கூலி மால் இந்த சாமான் எல்லாம் 5000 ரூபா கூலி வேணும். என்ன வித்தியாசம் வெள்ள வேலை அப்படின்ற இது வந்து நம்ம இந்த மாதிரி தான் வலை வரும். ஓ இது வந்து நம்ம டை வைக்கணும். ஆ டை. ஆ சரி. நம்ம தேவைப்பட்ட கலர் வச்சுக்கிறது. ஓ அது சரி. தேவைப்பட்ட கலர்னா நம்ம அனைவரும் இந்த மஞ்சள் தான் வைப்போம். இதுக்கு நீ பிரிம்பா டை அடிப்பீங்க? இதுக்கு டை அடிக்க இல்லை. அப்படியே விடுவீங்க? இது அப்படியே விட்டு இப்போ டை அடிக்க நார்மலாக அப்படியே புதுசாக செய்யக்குள்ள மட்டும்தான் நம்ம டை அடிப்போம். வேறு அப்படி சும்மா அப்படியே விட்டா? அப்படியே விட்டா அந்த வலதா போகும். ஒரு மணி ஊத்த அது இது அப்படி வலை. ஆ அதுக்கு தானே. சரி சரி. இது விலை எவ்வளோ? 5000? இது விலை இது இது எப்படியும் இப்போ இந்த விலை போடுறோன்னா 3 லட்சம். 3 லட்சம் எத்தனை மீட்டர் வரும்? 250 ரூபா. 250 மீட்டர். 250 பாவம். பாவம்டா பாவம். ஒரு பாவம் எவ்வளோ மீட்டருக்கு கூட? ஒரு பாவம் மீட்டருக்கு கூட. என்னத்தை வச்சு பாவம் வளர்க்குற நீங்கள்? கா ஒரு பாவங்களை நம்ம ஒரு கையால் ஒரு பாவங்களை 5 முழம் வரும். அப்படிதான் 5 முழம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிறேன். மீட்டர் கணக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படிதான் பாகம் எனக்கு அப்படியே அந்த என்ன சொல்ல பழைய இதுலேயே அந்த இதுக்குலேயே தான்றீங்க. அது அண்ணன் ஒரு வருஷம் பாவிக்கலாம். ஒரு வருஷம் பாவிக்கலாம். அதுக்கப்புறம் வலை எத்தினா அதுக்கப்புறம் இன்னும் 3 லட்சம் ரூபா வேணும். இங்கே வந்து வேற பாரம்பரிய மீன் பிடிக்கான்னு சொல்லி எதுவும் இருக்கும்? என்ன மீன் செய்யறேன்? நான் லைலாவலைக்கு வரேன். என்னது லைலாவலை? லைலாவலை அப்படின்னா கரவலையோ? இல்லை லைலாவலை நம்ம வளைஞ்சி சுருக்குறது கடல்லேருந்தே சுருக்குது. கடலுக்குலேருந்தே சுருக்கிறது? கடல்லேருந்து சொன்னால் வலைய அடிச்சு மீனை வச்சு வலைய அடிச்சுட்டு போட்டிலேருந்து வலை கவர் சுருக்குது. அது என்ன செய்யறேன் இதுக்கான? அது பெருங்கடல். பெருங்கடல் எத்தனை பேர் போகிறவன்? நம்ம போட்டு போகிற மாதிரி நம்ம 2 போட்டு போனால் 8-9 பேர் போவோம். 3 போட்டு போனால் 14-15 பேர் போவாங்க. 6-7 போட்டு 10 போட்டெல்லாம் போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிடிபடுவோம் மீன் பாடுவோம். வலை தாவுக்கு போக போக அதுக்கு தகுந்த ஆட்கள் வேணும். இல்லாட்டி வலை சுருக்கலை. அவள் செலவே கூட முடியும் போல. அது நல்ல வலை போடுறேன்னு சொன்னப்ப எப்படியும் 20 லட்சம் கிட்ட இருப்போம். அது வலையெல்லாம் விலை எவ்வளோ காலத்துக்கு ஒக்கா போடுறது? அது போட்டால் நாம 5-6-7-8 வருஷம் இல்லை இல்லை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த அந்த மீன் பிடிக்க போகிறோம்? மீன் பிடிக்க 6 மாதத்துக்கு இருக்கும். 6 மாதத்துல வாடை பிறந்தோன்னே இப்போ இந்த கச்சா முடிகிறதோட 9 மாதம் 10ஆம் மாதம்லாம் தொழில் சரியாகும். அதுக்கேற்ற மாதிரி மீன் பிடிக்கல் பிடிவாடுமா? ஒரு நாளைக்கு 20-30 லட்சம் வரைச்சது. அதுக்கேற்ற மாதிரி மீன் பிடிக்கும். ஆமாம் எத்தனை போட்டு போவீங்க? அதான் தாவு வலை எவ்வளோ பெரிய வலை இறக்கமான 20 பாவை வலையெல்லாம் 20 பாவை தாவு 20 பாவை தாவுலவா? ஆ அப்போ பிட்டிய மீன் எல்லாம் நமக்கு எந்த கிழவரை பாறை சூறை எதை மீன் காண்றமோ அதை அடிக்கும். இப்போ அதுக்கு வந்து முதலாளி என்ற ஒரு ஆள் இருப்போம் இல்லாட்டி வந்து நீங்கள் எல்லாரும் பங்கு போட்டு போகிறீங்களோ? இல்லை இப்படிதான் இப்போ காசு ஒரு முதலாளிட போட்டும் இருக்குது. ஒரே முதலாளியில் தொழிலாளிக்காங்க அவங்கள பெரிய தொழில் செய்வாங்க. குடும்பத்துக்குள்ளே காக்கா தம்பி அண்ணன் தம்பி மாதிரி மச்சான் அப்படின்ட்டு 3-4 பேர் சேர்ந்து ஒரு 3-4 போட்டு போட்டு அவங்களும் செய்வாங்க. அப்படி போய் பிரிச்சு அப்படி அவங்கள போய்த்து பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே இந்த கடலில் தடை மீன் பிடிக்க தடைன்னு சொல்கிற அந்த மீன் நம்ம இது இந்த மீனை பிடிக்கக்கூடாது. இங்கே தடைன்னு சொல்கிறது டொல்ஃபின் பிடிக்கல. அது வர்றதோ? டொல்ஃபின் வரும். நம்ம டொல்ஃபின்லாம் பிடிக்கிறே இல்லை. டொல்ஃபின் வரும் அது பிடிக்கிறே இல்லை. நம்ம எப்பயுமே பிடிக்கிறே இல்லை. அப்படி தான் தப்பி தவறி நம்ம தெரியாமல் வலைக்குள்ளே இருந்தாலும் அதை பிடிச்சி வெளியே பிடிக்கலாம். நம்மளுக்கு பிடிக்கலாம் அந்த மீனை சும்மா வரும் கைக்கிட்டு வலையில் வந்து முட்டி நிற்கும் வலையை மீனை பிடிச்சி தூக்கி வெளியாது. நல்ல பாவம் என்ன நல்ல இல்லை பாவம் திமிங்கலம் பாத்துருக்கீங்களோ? திமிங்கலம் பார்க்கல பனமீன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்ற பனமீன் சொன்னால் அதுவும் ஒரு மீன் பெரிய நீட்டு இப்படி கூழால போகும். நீட்டு நல்ல நீட்டம் பனமீன்கிற நீட்டம். அது இப்போ நீங்கள் அதெல்லாம் உங்களோட போட்டு பக்கம் போட்டை விட பெருசு போட்டு போட்டு மாதிரி 2 மடங்குங்க. நம்ம போட்டு அந்த மீன் வந்துக்கிட்டே இருக்க தெளிவு தானே. தெளிவு வைக்க மேலேருந்து பார்த்தா கீழே விளங்கும்.
அப்ப அந்த மீன் வந்துட்டீங்க அந்த மீனுக்கு நேர போட்டை கொண்டு வச்சா அணியத்துக்கு அங்க டீக்கம் தலை அப்ப அது கூட போட்டோட கொண்டு செய்யாது மீன் வரும் நம்ம டங்கிக்கு இறங்கினா மீன் வரும் அதோட பாட்டில் போயிடும் சுறாக்கள் அது சுறாவன் சுறா கண்டிக்கிறேன் அந்த தண்ணி சுறான்னு சொல்லுவாங்க அந்த தொட்டு உள்ளது அது நம்ம கிட்ட எல்லாம் வரோம் ஒன்றும் செய்யாது அந்த மத்த சுறா வந்து கொஞ்சம் ஆபத்தான சாம அது கொஞ்சம் அது ஆபத்தான சாம அடிக்குமா போட்டு அல்ல போட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய சுறா ரங்கினா தான் பிரச்சனை போட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய ஆட்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் அடித்தது இல்லை இது வரைக்கும் யாருக்கும் அடித்தது இல்லை நம்மளை கடலில் அந்த மாதிரி யாருக்கும் பாதித்தது இல்லை இந்த கடலில் பாதித்தது இல்லை வெள்ள நிலைக்கு அழகாக சுனாமி காலங்களில் என்ன மாதிரி சுனாமி காலங்களில் சுனாமி நேரம் சுனாமி 2004 ஓ சுனாமி நேரம் வந்து ரொம்பவும் எல்லாரும் பயந்துருந்தாங்களோ கடல் இங்கிட்டாலும் வந்து மூடிடுமோன்னு சொல்லி எனக்கு கடல் பக்கத்திலேயே நான் வந்து துறையடின்னு சொல்கிறேன் அங்கே போனால் முகத்தோரம் கடல் பக்கத்து ஓ ஓ அப்போ இந்த கடல் இங்கிட்டு வந்துடும் சொல்லி அவங்கவுங்க எல்லாரும் ஓடி வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களோ எல்லாரும் அங்கங்கே கிராமத்துக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேரும் அங்கே வந்துட்டாங்களோ இங்கே அடிக்கிறோம் இந்த பக்கம் இல்லை இங்கே எல்லாம் ஒரு பாதிப்பு இருக்குது இங்கே வேற இல்லையா வேற அதை நேரில் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணும் பெருங்கடல் ஆ பெருங்கடல் ஆ அதுதான் லகுனந்ததுல ஆத்துவா மோயாகட்டம் சொல்லுவா ஆத்துவா நல்ல அது அங்கே பேத்து தான் இப்படி திரும்பணும் பெருங்கடல் இதெல்லாம் ஆறு உள்ளது ஓடை வெங்கட பக்கம் நான் ஜாழ்ப்பாணம் வெங்கட பக்கம் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் அடித்தேன் மட்டும்படி பெருசாக இல்லை லகுன் தான் அதுவும் துறாத அங்கே கொஞ்சம் நான் இங்கே தூரோட மட்டும் என்னென்ன தீவுகளுக்கு போயிருக்கிறீங்களா இங்கே நம்ம இங்கே சூடுன்னு சொல்கிறதுக்கு பெருங்கடலால் போய் கச்சத்தீவிர கட்டியும் போயிருக்கோம் கச்சதீவு வேறு அதற்கெல்லாம் போகிறதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை உங்களுக்கு இல்லை நம்ம ட்ரிப் போட்டில் போயிருக்கேன் ட்ரிப் போட் அந்த பெரிய டோல் ட்ரிப் போட்டிருக்கிறோம் அதில் போயிருக்கேன் சின்ன போட்டில் போயிடலாம் அதில் போயிருக்கும் அதில் போயிருக்கோம் அதில் போயிருக்கும் கரையெல்லாம் போகிறதில் போனதில்லை கச்சத்தீவு இப்படி இருந்தாக்கி தீவு மாதிரியும் பார்த்திக்கிறோம் அவ்வளோத்துக்கு கண்டிக்கிறேன் அது கரையே போனதில்லை இப்போ கச்சத்தீவு கரையே போகலாம் இப்போ போகலாம் நான் போய் வந்திருக்கேன் அப்போ போகலாம் இந்த ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னுக்கு கச்சத்தீவுக்கெல்லாம் எல்லாரையும் சும்மா விட்டாங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அதில் கொஞ்சம் காண போச்சு நம்மளும் போகவில்லை இந்த கொரோனா நேரம் அதுக்கு முதல் விட்டவங்களும் இப்போ இல்லை அங்கே பொம்பளை இல்லை கேட்டால் பொம்பளை இல்லை போட்டில் போயினோம் குடும்பமோ இல்லை அடையாது மீன் பொங்கல் வந்து இவங்க தீவில் உச்சமணியில் வைக்காங்க ஆ இவங்க உச்சமணியில் இங்கேயிருந்து அங்கே போய் தொழில் செஞ்சுட்டு கிளம்பியில் வருவாங்க அவங்களோட வீடு இங்கேயும் அங்கே வாடி கட்டி வச்சுக்காங்க அப்போ எல்லாம் தீவுகளுக்கு தான் போட்டு வரலாம் சாமான எல்லாம் போட்டு வரலாம் போகிறதோ ஆ போட்டில் தான் சாமான்லாம் போகும் என்ன சாமான் போகும் என்ன தேவையோ அவ்வளோ சாமானும் போகும் இல்லை தான் போல என்ன தண்ணி இப்படி தண்ணி இங்கேருந்து கொண்டு போவாங்களோ அங்கேயும் எடுக்கிறது தண்ணி அங்கே பெப்பில் வருதோ அங்கெல்லாம் ரோட்டு இல்லை ரோட்டு இல்லை மெயின் ரோடு கோவில் போகலாம் கோவிலேருந்து கண்டக்குழியிலேருந்து அங்கிட்டால வருவாங்களோ சும்மன் மன்னவர் கட்டியும் வருவாங்களோ அங்கிட்டு வெள்ளை பிராமண கோயில் மண்ணு பத்தளம் குண்டுக்கெல்லாம் போகலை எல்லாம் கடல் உடைச்சி கடத்து நேரத்தில் நடந்து போகிறதுக்கு வழி இருந்துச்சு இப்போ ஏழா இப்போ போட்டில் தான் போவோம் போட்டில் சரி சரி சரிங்கண்ணா தொடர்ந்து செய்யுங்க இன்ஷால்லா சரி நல்லா வாழ்வோம் சிரிப்பு சந்தோஷமா வாழ்வோம் நல்லா எடுத்துட்டோம் இந்த போட்டை இந்த போட்டில் இப்போ நாங்கள் போக போகிறோம் தான் பத்தலாம் கொண்டு வந்துடுற இடம் அது ஒரு தீவு சரியும் தம்பி இதை பிடிக்கிற அண்ணா நீங்கள் இருங்க பாத்துக்கோங்க போட் போகுது பாருங்க பத்தலம் கொண்டு வந்த இடம் அது வந்து ஒரு தீவு கிட்டத்தட்ட இங்கே வந்து அரைமாத்தி ஆழமாம் அது அதாவது 25 கிலோமீட்டர் நீங்கள் மட்டுமா போகிறீங்க ஆ சரி பாய் பாய் ஒரு போட் ஒன்று பிட்டன்டா அங்கே பாருங்க பழைய போட் போல் இதான இந்த துறை பாருங்க இந்த அது மட்டும் இருக்குது போட்டு
இவரோட அந்த போக போகிறேன், இவர் அந்த பஸ் எல்லாம் கொண்டு வந்து இடத்துக்கு போக போகிறேன், அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து அங்கே கூடலாம் கேம்பிங் எல்லாம் அடிக்கிறது. ஆமாம், என்னால் கேம்பிங் அடிக்கிறதுக்கு நிற்க மாட்டேன் நான், என்ன நேரம் காணாது. இந்தியாவில் வந்து நண்டு கூடும், தண்ணி எதுல நான் எத்துமோ, தண்ணி எந்த பக்கம் எத்துமோ தண்ணி எங்கால அடிக்கும்?